இன்றைக்கி ராதிகா வந்துட்டு ரொம்பவே கோமா கோபிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. உங்களை மதிக்காத உங்க பொண்ணு இனியாக்காக இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. மயூ பற்றி நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா, அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவானா அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க. கோபியும் ஒரு வழியாக ராதிகாவை சமாதானப்படுத்திடுறாரு. ராதிகா வேணும்னே கேன்டீனுக்கு வந்து பாக்கி கிட்ட வம்புழுக்கிறாங்க. இனியாவை வச்சு கோபியை உங்கள் பக்கமே நீங்கள் இழுத்தரலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ பாக்கியாவும் அவரெல்லாம் ஒரு ஆளா, அவரெல்லாம் என்னோட வாழ்க்கையில தேவையே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. கோபியும் இனியா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருக்காரு. நான் உன்னோட ஸ்கூலுக்கு வந்து வீடியோலாம் எடுத்தேன் அப்படின்னு அந்த வீடியோவை காட்டி நீ இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை ராதிகா பாக்கியா ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. கோபி வந்துட்டு இனியா கிட்ட ஒரு அப்பாவா நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எந்த என்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு உங்க எல்லாருமே நான் விட்டுட்டு போயிட்டேன், உனக்கு எங்க படிக்கணும்னு ஆசையா இருக்கோ சொல்லு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இனியாவும் பாக்கியா கிட்ட அப்பாவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியா வந்துட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாத, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட இந்த ப்ரமோ வந்து முடியுது.